இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவனுடைய அன்பை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 81:16, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை பாருங்கள். உச்சிதமான கோதுமையை தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கொடுப்பாரா? கண்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்குவாரா? நம்முடைய தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டது பிரியமானவர்களே. உச்சிதமான கோதுமை என்ன கோதுமை தெரியுமா? இந்த உலகத்துல பஞ்சாப் கோதுமை, பஞ்சாபில் விளைகிற கோதுமை உச்சிதமான கோதுமை என்று அழைக்கப்படுகிறது பிரியமானவர்களே. தேவன் சொல்லுகிறார், அந்த உச்சிதமான கோதுமையை பார்க்கிலும் ஒரு பெரிய உணவை நான் உனக்கு கொடுக்கிறேன். அதுதான் என்னுடைய சரீரம், என் சரீரத்தையே நான் உனக்கு சாப்பிட கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? அப்பத்தை பிட்டு இது என்னுடைய சரீரம் அப்படின்னு கொடுத்தார். பிரியமானவர்களே, அவருடைய சரீரத்தையே பிட்டு கொடுத்தார். கல்வாரி சிலுவையில் பிட்டு கொடுத்தார் அல்லவா? அப்படிப்பட்ட உணவு அவர் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே, நான் உயிர் கொடுக்கிற உணவு. பஞ்சாப் கோதுமை உயிர் கொடுக்குமா? ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு உயிர் கொடுக்கிற உணவாய் வந்தார். இன்னும் சொல்லுகிறார், இந்த அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. உலகத்தின் ஜீவனுக்காக, உலகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஜீவன் கொடுக்கும்படி நான் கொடுக்கிற என்னுடைய மாம்சம்தான் உச்சிதமான உணவு, உச்சிதமான உணவு. பிரியமானவர்களே, இன்னும் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நான் அவனில் நிலைத்திருக்கிறேன். எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா பிரியமானவர்களே? இன்னும் சொல்லுகிறார், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். எந்த உணவாவது இந்த உலகத்துல நமக்கு பிழைப்பூட்ட முடியுமா? உயிர் கொடுக்க முடியுமா பிரியமானவர்களே? வாழ்வை உண்டு பண்ண முடியுமா? பட்டு போன வாழ்க்கைய மறுபடி துளிர்க்க செய்ய முடியுமா? நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை மாற்றி போடுகிற ஒரு உணவு இந்த உலகத்துல உண்டா? இல்லையே, இல்லையே. ஆனால் நம் அருள்நாதர் தன்னுடைய சொந்த மாம்சத்தை சாப்பிட கொடுத்து தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்னார், இது உயிர் கொடுக்கிற உணவு, இதை நீ சாப்பிடு, இதை நீ சாப்பிடு. ஜீவன் கொடுக்கிற அப்பன் நான்தான், என் சரீரம் தான். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அன்புள்ள தெய்வம் பார்த்தீங்களா? தன்னையே உணவாய் கொடுத்தார், தன் சரீரத்தையே நமக்கு உணவாய் கொடுத்தார். கடந்த நாட்கள்ல நான் பிபி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். பிரியமானவர்களே, கம்யூனியன் எடுக்கும் பொழுதெல்லாம், அப்பா இப்போ உங்க சரீரத்தை நான் சாப்பிடுறேன், என் சரீரத்தோட உங்க சரீரம் இரண்டரை கலக்க போகிறதப்பா, இனிமே எனக்கு இந்த பிளட் பிரஷர் வேண்டாம், இருக்காது அப்படின்னு சொல்லி நான் அறிக்கையிட்டு கம்யூனியனை உணர்ந்து நான் சாப்பிடுவேன். பிரியமானவர்களே, என்ன நடந்தது தெரியுமா? அதனுடைய சாயல், பிளட் பிரஷருடைய சாயல் கூட எனக்கு இல்லை. அந்த மாத்திரையே நான் சாப்பிடுறது இல்லை, எல்லாம் நார்மல் ஆகிவிட்டது. அவர் கொடுக்கிற அந்த உணவு, அவருடைய சரீரம் இருக்குது, நமக்கு ஜீவன் உண்டு பண்ணும் உச்சிதமான உணவு. கோதுமை பார்க்கிலும், பஞ்சாப் கோதுமை பார்க்கிலும் உச்சிதமான உணவு. மாத்திரமல்ல, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். பாருங்க, கண்மலை தேன், கண்மலையிலிருந்து வடிகிற அந்த மலை தேன், அது என்ன? அவருடைய வசனம், அவருடைய வசனம். அதை நமக்கு கொடுத்து நம்மை திருப்தியாக்குகிற தெய்வம். இந்த உலகத்துல யாராவது அவங்களுடைய வார்த்தையால நம்மை திருப்தியாக்க முடியுமா? தேவனுடைய வார்த்தை நம்மை திருப்தியாக்கும், நமக்கு வாழ்வாய் மாறும். அந்த வார்த்தையை நம்பும் போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்வாய் மாறிவிடும். உச்சிதமான கோதுமை அவருடைய சரீரம். பிரியமானவர்களே, கண்மலையின் தேன் அவருடைய வார்த்தை, அதை கொடுத்து
நம்மை வாழ வைக்கிற தெய்வம் தான் நம்ம அப்பா. தைரியமாய் நாம் அவருடைய வார்த்தையை உட்கொண்டு, தேனை பார்க்கிலும் இனி அவருடைய வார்த்தையை உட்கொண்டு பலனுள்ளவர்களாய் ஓடுவோமா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பிரியமானவர்களே. அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, கண்மலை தேனே, உச்சிதமான கோதுமையே, அப்பா எல்லாம் நீர்தானப்பா, எல்லாமே நீர்தான். இயேசு கிறிஸ்து என்னும் நாமமுடைய எங்கள் தெய்வம்தான் அப்பா. எங்களுக்கு உணவாய் மாறினவரே, எங்களை தேன் போன்று திருப்தியாக்குகிறவரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் உம்மை உட்கொண்டு, உம்மை புசித்து, உம்முடைய சரீரத்தை சாப்பிட்டு பலனுள்ளவர்களாய் வாழ, உம்முடைய வார்த்தையை புசித்து தைரியமாய் ஓட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.